ஹலோ, வணக்கம். நான் டாக்டர் பல்லவி தன்யன். இன்றைக்கி வந்து ரிங்வர்ம் இன்ஃபெக்ஷன், படர் தாமரை இன்ஃபெக்ஷன் இருக்குது இல்லையா, அதை நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் அதை பற்றி நிறையா பார்த்துருக்கோம். பட் ரொம்ப காமனாக வந்து சில பேஷண்ட்ஸ் வர்றது வந்து என்னென்னா, ஒன்ஸ் வந்துச்சு நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம், பட் திருப்பி திருப்பி வருது அப்படின்னு சொல்லிட்டு வரவங்க இருக்காங்க. எதனால் இந்த இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப அடிக்கடி வர்றதோ இல்லை ரெக்கரண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து முக்கியமாக த்ரீ மெயின் ரீசன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் கோர்ஸ், அப்போ ஒரு மெடிசன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் கோர்ஸ், ஒரு 1 வீக்கோ இல்லைனா ஒரு 4 வீக்ஸ் கோர்ஸ், அந்த மாதிரி ஒரு கோர்ஸ் ஆஃப் மெடிசன்ஸ்னு இருக்குது. அந்த டியூரேஷனை வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 3-4 டேஸ் எடுப்பாங்க, அப்புறம் மாத்திரையை நடுவில் விட்டுடுவாங்க, கொஞ்சம் சரியான மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களா நிறுத்திடுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து திருப்பியும் அது கொஞ்சம் ஃப்ளேர் அப் ஆகும்போது கொஞ்சம் அந்த மாத்திரை எடுப்பாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் விட்டு விட்டு எடுக்கிறவங்க, ப்ராப்பராக அதை ஃபாலோ பண்ணாதவங்க, அது ஒரு ரீசன். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த மெடிசனுக்கு வந்து நிறையா ரெசிஸ்டன்ஸ் வந்துடும். ஸோ அந்த மெடிசன்ஸ் அவங்க அடிக்கடி நடுவில் யூஸ் பண்ணுறதுனால அந்த இன்ஃபெக்ஷனுக்கு அது கேட்காம போயிடும். ரெண்டாவது விஷயம் வந்து என்ன அப்படின்னா, அவங்க ட்ரீட் ஆகிடுவாங்க, பட் வீட்டில் வேறு யாருக்குனா இருந்துச்சு, அதை அவங்க கவனிக்காமல் விட்டுருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து பரவிக்கிட்டே இருக்கலாம். அதே மாதிரி அவங்க க்ளோத்ஸ் எல்லாம் வந்து அவங்க ஒன்றா வாஷ் பண்ணுறாங்க, எல்லா மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேமிலியும் சேர்ந்து எல்லாம் ஒரே துணி ஒரே மிஷினில் வாஷ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாதிரியும் வந்து இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகலாம். மூணாவது விஷயம் வந்து என்ன அப்படின்னா, வெளியிலேருந்து மருந்து வாங்கி அப்ளை பண்ணுறது. இப்போ இந்த ஓவர் த கவுண்டர் மெடிசன் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபார்மசியில் அவங்களே போய் ஏதாவது ஒரு ஆயின்மெண்ட்டை வாங்கி இனிஷியலாக அதில் வந்து ரொம்ப அப்ளை பண்ணிவிடுவாங்க. சம்டைம்ஸ் அதில் ஏதாவது ஸ்டீராய்ட் காம்பினேஷன் இருக்கலாம். ஸோ அவங்க வேறு ரெகுலர் மெடிசன்ஸ் எடுத்தால் கூட அந்த ஸ்டீராய்டு எஃபெக்ட்னால கொஞ்சம் ஃப்ளேர் அப் ஆகலாம். ஸோ ரிங்வர்ம் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு, அதுக்கு வந்து ட்ரீட் பண்ணியாச்சு அப்படின்னா திருப்பியும் அவங்க பழைய மாதிரி பேட் ஹேபிட்ஸ், அதாவது ரெகுலராக பாடி வாஷ் பண்ணாதது, க்ளோத்ஸை வந்து ரிப்பீட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்துட்டு ப்ராப்பராக ஸ்கின்னை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணணும். ஸோ 2 வேளை குளிக்கிறது, உடம்பு பிசுப்பிசுப்பு இல்லாமல் பார்த்துக்கிறதுன்ற மாதிரி அந்த மெயின்டெனன்ஸ் ஃபேஸுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன், நம்ம இப்போ ஒரு கோல்டோ இல்லை ஒரு இன்ஃபெக்ஷன் இந்த ஸ்கின்ல நம்ம ட்ரீட் பண்ணுற மாதிரி தான் இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் அது கிளியர் ஆகிடுச்சுன்னா திருப்பி வராது அப்படின்றது கிடையாது. எப்போல்லாம் வந்து அந்த ஸ்கின் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு பிசுப்பிசுப்பு தன்மை இருக்குதோ இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரலாம். அண்ட் முக்கியமாக ரொம்ப அடிக்கடி வருது அப்படின்னா அவங்களோட இம்யூனிட்டி வந்து ரொம்ப லோவாக இருக்கிறதுக்கான சான்சஸும் ஜாஸ்தி. ஃபார் இன்ஸ்டன்ஸ் டயபெட்டிக் பீப்பிளில், இல்லைனா பீப்புள் யாரெல்லாம் ஸ்டீராய்டு டேப்லெட்ஸ் எடுக்கிறவங்க சில டிசீசஸ்க்கு எடுப்பாங்க இல்லையா, ஸோ இவங்களுக்குலாம் வந்து இவங்கெல்லாம் இம்யூனோ சப்ரெஸ்ட் பீப்புள், அதாவது இம்யூனிட்டி வந்து இவங்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், இவங்கெல்லாம் சட்டுன்னு அந்த இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வரலாம். ஸோ இதுதான் மெயின் ரீசன் இது அடிக்கடி வர்றதுக்கு. ஆஸ் அ நார்மல் இண்டிவிஜுவல் நீங்கள் ஒன்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா ப்ராப்பராக உங்கள் ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுங்கள், திருப்பியும் ரெக்கரண்ட்டாக வராமல் நம்ம பார்த்துக்கலாம்.